துருக்மேனியாவில் அஷ்காபாத் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஒரு புவியியல் விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். ஒரு நாள் முன்னிரவு நேரம் ஒரு மேஜைக்கு முன்னாடி உட்காந்து அந்த விஞ்ஞானி ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை, அது தொட்டிலில் தூங்கிகிட்டு இருக்குது. அந்த நாய்க்குட்டியும் ஒரு மூலையில் படுத்து அது பாட்டுக்கு தூங்கிகிட்டு இருந்தது. ஒரே அமைதி. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாய்க்குட்டி துள்ளி எழுந்திருச்சுது. நேராக குழந்தைகிட்ட ஓடிச்சு அந்த குழந்தைய அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து கவ்வி தூக்குச்சு. தூக்கிக்கிட்டு வாசல் பக்கம் ஓடிச்சு. நாய்க்குட்டி குழந்தைய கவ்வி தூக்க முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் வந்து நம்ம ஊர் நாய்க்குட்டியவே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த ஊரில் எல்லாம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். விஞ்ஞானி அதை பார்த்துட்டார். உடனே அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிட்டுதுன்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட கை துப்பாக்கி எடுத்தார். எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அவர் வெளியில் வந்து நாய்க்குட்டி எங்கே அப்படின்னு பார்த்து தேடுறார். அந்த நேரத்தில் அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுது. காரணம் பூமி அதிர்ச்சி. இப்படி பூமி அதிர்ச்சி உண்டாக போகுதுங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதுதான் குழந்தைய தூக்கிட்டு வெளியில் ஓடு வந்திருக்குது. அது மூலமாக அந்த குடும்பத்தையே காப்பாற்றியிருக்குது அந்த நாய்க்குட்டி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சில பிராணிகளுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கு தான். ஆமாம், அந்த நகரத்தில் 3 நாளைக்கு முன்னாடியே பாம்பு பல்லி இதெல்லாம் அது தங்கியிருந்த வலையை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டுது. அதே மாதிரி அங்கே இருந்த புறாவெல்லாம் பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி யுகோஸ்லவியாவில் கூட ஒரு நகரம், அங்கே ஒரு நாள் ராத்திரி ஒரு மிருககாட்சி சாலையில் திடீர்னு ஒரு பெரிய கலவரம், கூச்சல், குழப்பம். அங்கே இருந்த கழுதை, புலி, யானை, பறவை எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நீர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதித்து வெளியில் வந்துட்டு தான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டது. இப்போ பாருங்கள், அதாவது மனுஷனை போய் தீர்க்க தரிசி அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம் எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது? அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்போ சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்கோ அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவாக போய் அது என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுகத்தில் வந்து அப்படி கீறிக்கிட்டு இருக்கும். அப்படி கீறினா கண்டிப்பாக மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படி மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் அப்படியும் புரளும். இப்படி செஞ்சதுன்னா அன்னைக்கும் மழை இருக்காது. அதனால் முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள், பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அலகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சால் குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிராக மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல, அதெல்லாம் புழுதியில் உழுந்து புரளும், சிறகுகளை வந்து படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சால் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேலே கோவப்படுது? இயற்கையை நாம் அனுசரித்து போகிறதில்ல, அதனால் கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லப்படாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிற சமநிலையை கெடுக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியும் நடுங்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல் இருக்குது, உள்ளே போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னாராம். இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது. இப்போ 2 மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணும்? 2 முட்டிக்கும். அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கொம்பு. 2 சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கால் நகம். காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். ஆனால் 2 மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க, இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கல்லை எடுப்பான், கத்தி எடுப்பான், துப்பாக்கி எடுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான், வாயால் திட்டுவான், கையால் அடிப்பான், காலால் உதைப்பான், சகலகலாக வல்லவன். விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது. ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுதான், சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அதுதான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்கிறேன், அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை, கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். எதுக்காக? கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுமா,
அதுக்காக தான் இந்த அக்கறை. கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும், அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? பண்ணையில் போய் உக்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அமெரிக்காவில் கோழி பண்ணை வச்சுருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம். ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார். கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும், முட்டை அதிகமாகிடும். அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸு சிவப்பு நேரத்தில் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம். இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது? அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே. இப்போ நாமெல்லாம் நடுவிரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம், அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும்? இதுதான் பிரச்சனை. இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சார்னா, கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழி ஒட்டு வில்லைகள், கான்டாக்ட் லென்ஸ், அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார். அதே மாதிரி பண்ணார், அதே மாதிரி செஞ்சு பார்த்தார், வெற்றி. அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம், சமாதான பிரியர்கள் ஆகிட்டு தான். கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு. ஆனால் அதோடய கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்துலேயோ தெரிஞ்சதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான். அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடுதான். அதே நேரத்தில் இறை எடுக்கிறத கூட குறைச்சிக்குதான். இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா. எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பித்தாச்சு. கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போடுறாங்களாம். கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா. பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார். அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு. உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே, அங்கே போகலை. உள்ளூரில் மந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார். அவர் காலில் விழுந்தார். சாமி, என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார். சாமியார் யோசனை பண்ணார். சரி, பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சுருக்கியா மேற்கு பக்கமாக வச்சுருக்கியான்னு கேட்டார். கிழக்கு பக்கமாக இருக்குன்னார் அவர். அதுதான் தப்பு, மேற்கு பக்கமாக அதை மாற்று சரியாக போடும்னாராம். அதே போல் இவர் போய் மாற்றிவிட்டார். அப்பவும் பாதி செத்து போச்சு. மறுபடியும் வந்து சொன்னார், சாமி மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார். சரி, கூரை எப்படி போட்டிருக்கா, ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கேன்னார். ஓடு போட்டிருக்கேன்னாராம் அவர். அதுதான் தப்பு, கீத்து போட்டுரும் சரியாக போடும்னாராம். சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார். மறுபடியும் போயிட்டு கோழி செத்து போச்சு வந்தார். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமின்னு வந்தார். இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார். ஆறாவது தடவையாக அவரை தேடிட்டு வந்தார். அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு, அது சரிப்பா, நீயும் என்கிட்ட சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கிற, நானும் யோசனை சொல்லிகிட்ருக்கேன். இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது, ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னாராம் இவர். ஏங்க, எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை பார்த்து, ஆஸ்பத்திரிக்குன்னார். எந்த ஆஸ்பத்திரிக்குன்னே? மாட்டு ஆஸ்பத்திரிக்குன்னார். என்ன விஷயம்னே? மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்னார். அட பாவி, அதுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்காக போவாங்க அப்படின்னு ஆச்சரியம்மா. அட அது இல்லைப்பா, முதல்ல எங்கள் குடும்ப டாக்டரை தான் தேடிக்கிட்டு போனேன். அவர் அந்த நேரத்தில் அவர் வளர்க்குற நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதை தூக்கிக்கிட்டு மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாராம் சொன்னாங்க. அதனால் அங்கே போய் அவரை சந்தித்து விஷயத்தை சொல்லிவிட்டு வர்றேன்னார். அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. பொதுவாக நமக்கு தெரிஞ்ச வரையில் டாக்டர்கள் ரெண்டு வகை. நமக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள் ஒரு வகை, நம்மக்கிட்ட இருக்கிற ஆடு மாடு கோழிக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள் ஒரு வகை. இப்போ தான் எனக்கு தெரியும் இன்னொரு வகையான டாக்டர்களும் உண்டுங்கிறது. அது யாருன்னா, பூச்சிகளுக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள், அதாவது பூச்சி டாக்டர்கள். வெளிநாடுகளில் அப்படிலாம் கூட சில பேர் இருக்கிறாங்க. பிரிட்டனில் யார்க்ஷயர் வட்டாரத்தில் ராதர்ஹாம் அப்படின்னு ஒரு ஊர், அங்கே ஒரு விலங்கியல் மருத்துவர், பேர் டாக்டர் லான்ஸ் ஜெப்சன். அவர் ஆஸ்பத்திரி வாசலில் பார்த்தீங்கன்னா தினமும் நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. கையில் கண்ணாடி குடுவை, தகர டப்பா இப்படி ஏதாவது இருக்கும், அதுக்குள்ளே ஏதாவது பூச்சிகள் இருக்கும். அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்காக வந்தவங்க தான் அவங்கெல்லாம். செலந்தி பூச்சி, பல்லி, தேள், பாம்பு இப்படி ஏதாவது இருக்கும். பொழுதுபோக்காக சில பேர் நாய், பூனை, கிளி, மைனா, புறா இப்படி ஏதாவது வளர்க்குறாங்கல்ல, அது மாதிரி இப்போல்லாம் தேள், பல்லி, பாம்பு, பூச்சி இதையெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது ஒரு புது ஃபேஷன். இப்போ கூண்டுக்குள்ளே டப்பாக்குள்ளே போட்டு வளர்க்குறது, அதுக்கு ஏதாவது நோய் வந்துட்டுதுன்னா வைத்தியம் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட வந்துட வேண்டியது, இப்படி இந்த பழக்கம்லாம் நிறையா வந்துட்டுது.
ரத்தம் உறிஞ்சிற அட்டைகள் கூட இவங்க கிட்ட வைத்தியத்துக்கு வருதான். சிலந்திகளில் செங்கால் சிலந்தின்னு ஒரு வகை. மத்திய அமெரிக்க காடுகளில் இது அதிகம். சிலந்திகள்லேயே ரொம்ப விலை உசந்தது இந்த ரகம்தான். கால்களில் சிவப்பு கோடுகள் இருக்கும். இந்த இனம் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால சர்வதேச விதிகளின்படி இவற்றின் ஏற்றுமதி இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. அதனால் இதை வளர்க்குறவங்க வீட்டுக்குள்ளேயே இனவிருத்தி மூலமாக பெருக்கி விற்பனை பண்ணிட்டு வராங்களாம். அந்த வகை சிலந்திகள் தான் இப்போ வைத்தியத்துக்கு அதிகமாக வருதான். சரி, இதுக்கெல்லாம் எப்படி வைத்தியம் பண்ணுறாங்க? முதல்ல அதை வந்து குளிர்பதன பெட்டியின் வழுவழுப்பான சுவரெல்லாம் விட்ட உடனே அதெல்லாம் மெதுவாக இறங்கி வரும். அப்போ அதன் நோயை கண்டுபிடிக்கிறது சுலபம். அப்புறம் அதுக்கு கிருமிகளை கொல்லக்கூடிய மருந்துகளையோ வலி நிவாரண மருந்துகளையோ கொடுப்பாங்க. கால் உடைஞ்ச சிலந்திகளுக்கு பசையை கொண்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. சில சிலந்திகளுக்கு உடஞ்ச காலை எடுத்துட்டால் புதிய கால் வளர்ந்துடும். சிலந்திகளை வந்து மனிதர்கள் கையில் எடுக்கிறப்போ அது பயந்து போய் கீழே குதிக்குது, அதனால் கால் உடஞ்சி விடுது, இல்லைன்னா வயிறு சேதமடையுது. அந்த நிலைமையில் வர்ற சிலந்திகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன்லாம் கூட பண்ணுறாங்களாம். பார்த்தீங்களா பூச்சிகளுக்கு வந்த வாழ்வே? நம்ம ஊர்லேயும் வீடுகளில் பூச்சிகள் வளர்க்குறது உண்டு. ஒருத்தர் வந்தார், எனக்கு 3000 கரப்பாம்பூச்சி அவசரமாக தேவைப்படுது, எங்கே கிடைக்கும்னு கேட்டார். கரப்பாம்பூச்சியா, அது என்னத்துக்குன்னு கேட்டோம். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நான் குடியிருக்கிற வாடகை வீட்டை காலி பண்ண போகிறேன், வீட்டு சொந்தக்காரர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வீட்டுக்கு நான் குடி வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே நிலைமையில் விட்டுட்டு போகணும்னு வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறார், அதனால தான் கேட்டேன் அப்படின்னார். ரெண்டு பேர் சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்கிறப்போ குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணும், கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சலில் கொண்டாந்து விட்டுரும். சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாமல் சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம். இதைத்தான் சுருக்கமாக இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு பெரிய பட்டியலாகவே போயிடும். இந்த இஎம்ஐ தொந்தரவு வந்து கேபிள் டிவியில் மட்டும்தான் இல்லை, ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள், அங்கே உள்ள சில சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், விமான தளங்களில் உள்ள ரேடார்கள், கப்பல் தளங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆண்டெனாக்கள், இப்படி நிறைய சொல்லலாம். காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வந்து வெளியிடும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் பக்கத்து தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது காரு, குறிப்பாக பெட்ரோல் இன்ஜின், அது போகிறப்போ அதில் உள்ள மின்காந்த மின்கலத்தில் வந்து, அதாவது மேக்னெட்டோ பேட்டரியிலேருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்கே வந்து டிவியிலையும் ரேடியோவிலையும் கரகரப்பை உண்டு பண்ணும். சரி, இது வந்து பெருசாக என்ன இடைஞ்சலை உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம் அலட்சியமாக நினைக்கலாம். வயசானவங்களுக்கு மறதி நோயின்னு ஒன்று வரும்ல, அல்ஷமீர், அதாவது மூளையில் உள்ள செல்கள் வந்து செயலிழந்து போயிடுறது, அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும். மனைவியே எதிரில் வந்து நின்னா கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மறதி. இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேற சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வந்து வெளியிடுது. சமயத்தில் சில தொழிற்சாலைகளில் கூட பெரிய விபத்துக்களை இந்த இஎம்ஐ உண்டு பண்ணிவிடும். இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்ததே ஒரு விபத்துக்கு பிறகு தான். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் போர் நடந்தது. அந்த சமயம் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல் ஒன்று வியட்நாமை தாக்கிறதுக்கு தயாராக ஏவுகணைகளோடு கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்செயலாக அந்த பகுதியில் கப்பல் தொலைத்தொடர்பு பகுதிக்கு அருகில் ஊடுருவிய அந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில் இருந்த மின்னணு சர்க்கியூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது. அவ்வளவுதான், ஏவுகணை அங்கேயே வெடித்து செதறி போச்சு. 130 பேர் அந்த இடத்துலேயே உடல் கருகி செத்து போட்டாங்க. ஏகப்பட்ட பொருள்கள் நாசம். இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறத உடனடியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவும் கடுமையாக முயற்சி பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சாங்க, இது வந்து இந்த இஎம்ஐ வேலை தான் அப்படின்னு. மின்னணு தொலைபேசிகள் இருக்கு, இதில் பேசும்பொழுது நம்ம காதை வந்து, அதாவது செவியை வந்து ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்கே மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
இந்த இஎம்ஐ ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்தில் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை. மின்காந்த அலைகள் அழுத்தத்தோடு இருக்கிற இடங்களில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதான். அதனால் வெப்பநிலையை வந்து சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் வந்து அதிகரிக்குது. இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்பெல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்தோம்னா எதிர்காலத்தில் நிறைய பேருக்கு இந்த ஞாபக மறதி நோய் வந்துடும். அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து, யார் நீ, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். உடனடியாக அவரை போய் பார்த்தேன், வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. அவர் என்னை தனியாக அழைச்சிட்டு போய் காதோட காதாக மெதுவாக சொல்கிறார், இதை பாருப்பா, என் கையில் பணம் இல்லாத போகலாம், அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான், அதை நீ கண்டுக்காத அப்படின்னார். ஒரு மனுஷனை பார்த்து என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொன்னால் அவன் நம்மக்கிட்ட ஏதோ அம்புக்கு வர்றான்னு அர்த்தம். ஒரு நாயை பார்த்து யாரும் என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா நாய் வாலாட்டுனா அது நம்மக்கிட்ட தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். ஒரு நாய் தன்னுடைய வாலை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து பதட்டத்தில் கூட இருக்கலாம். நாய் நட்பாக இருந்தாலும் வாலாட்டும், ஆத்திரத்தில் இருந்தாலும் வாலாட்டும், கோபத்தில் இருந்தாலும் வாலாட்டும், குழப்பத்தில் இருந்தாலும் வாலாட்டும், மகிழ்ச்சியாக இருந்தால் கூட அது வாலாட்டும். அதை நாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட போய் மாட்டிக்கக்கூடாது. நாயை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதுக்கிட்ட கடி வாங்கிட்டு வந்து நிற்கிறது உண்டு. நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எப்போவுமே நாய்கள் திடீர்னு வந்து கடிச்சு விடுறதில்ல, கடிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டும், அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே புதுசாக ஒரு நாயை பார்க்குறீங்க, உடனே அதுக்கிட்ட போய் குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே அது தலையில் தட்டுறீங்க, இது ரொம்ப தப்பான். ஒரு நாய் இன்னொரு நாயை நேருக்கு நேர் பார்த்து பல்ல காட்டினா அது தன்னுடைய தன்முனைப்பை காட்டுதுன்னு அர்த்தமாக, உன்னை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அது மாதிரி கிட்ட போய் சிரிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல்ல காட்டினா உங்களையும் எதிரியாக நினச்சிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தலையில் தட்டுனா நாய்க்கு பிடிக்காது, அது வந்து தன்னை அடக்கிறதாகவும் அச்சுறுத்துறதாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கும். சரி, அப்படின்னா புதுசாக ஒரு இடத்துல அல்லது வீட்டில் நாய்க்குட்டியை பார்த்தா என்ன பண்ணுறது, நீங்கள் சும்மா இருங்க, அதுவாக கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கனிவாக பேசுங்க, கண்ணம் மார்பு தோல் இங்கெல்லாம் தட்டலாம், தப்பு இல்லையா, தலையில் தான் தட்டப்படாதான். ஒரு நாய் வந்து உங்களை நோக்கி ஓடி வருது, நீங்களும் ஓடுனா அது துரத்த ஆரம்பிச்சிடும், அசையாமல் சில மாதிரி நின்று விடுங்க, அது கிட்ட வராது, அதுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும். ஒரு தெருவில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ சில நாய்கள் அங்கே ஓடி வருது, எல்லாரும் ஓடினாங்க, அப்படி ஓடுறப்போ ஒரு பையன் கால் தடிக்க கீழே விழுந்துட்டான். என்னாச்சு தெரியுமா, துரத்திட்டு வந்த நாய்கள்லாம் கீழே விழுந்தவனை ஒன்றும் செய்யலை, அவங்ககிட்டே போகல, ஓடிக்கிட்டு இருந்தாங்கள்ல பசங்க, அவங்கள துரத்திக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடிச்சான். அதுதான் நாய்களுடைய சுபாவம். ஒரு நாய் நம்மளை நேருக்கு நேர் முறைச்சி பார்க்குதுன்னு வச்சுங்க, நாமளும் அதை முறைச்சி பார்க்கக்கூடாது, நாம் வேறு பக்கம் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஒரு நாய் வந்து கோபமாக இருந்ததுன்னா அதோட வால் வந்து உறுதியாக நேராக நிற்கும். ஒரு நாய் பணிந்து போனால் அல்லது பயந்து போனால் அது தன்னோட வாலை காலுக்கு நடுவில் வச்சுக்கும். ஒரு நாய் நம்மளை பார்த்து பயந்து நிற்குதுன்னு வச்சுங்க, அதனால் நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. உங்களை பார்த்துட்டு ஒரு நாய் ஒடுங்குச்சுன்னா நீங்கள் விலகி போயிடணும் அப்படின்னு அது நினைக்குது. நிறைய பேர் பயந்து போன நாயால் கடிபடுறாங்க, இவன் நம்மளை விட பெரிய ஆள், மாட்டிக்கிட்டோம், வேறு வழி இல்லை அப்படிங்கிற நினப்பில் தான் நாய் வந்து கடிக்க ஆரம்பிக்குதான். இதே மாதிரி சங்கிலியால் கட்டி போடப்பட்டிருக்கிற நாயும் ஆபத்தானது தான், தொடர்ந்து கட்டி போட்டிருந்தா காலப்போக்கில் அது ஒரு மாதிரி ஆகிடும். நாய் வந்து குழந்தைகளை கடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை. அதனால் சின்ன குழந்தைகளை தனியாக நாயோட விளையாட விடக்கூடாது. ஆகக்கூடி நாயை பற்றி நிறைய விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார், அவசியம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லிவிட்டார். அதை மீற முடியல இவரால், சரின்னு உட்காந்துட்டார், சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட ஆரம்பித்தார். அவங்க வீட்டில் கட்டி போட்டிருந்த நாய்க்குட்டி இவர் சாப்பிட்றத முறைச்சி பார்த்துது. ஏன் இப்படி என்ன இது முறைச்சி பார்க்குது உங்கள் வீட்டு நாய்க்குட்டி அப்படின்னு இவர் கேட்டார்.
அப்போ அவங்க சொன்னாங்களாம், அதுக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கங்க, தன்னோட தட்டில் யார் சாப்பிட்டாலும் அது அப்படி தான் முறைச்சி பார்க்கும் அப்படின்னாரா அவர்.